வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு கம்ப்ளீட் சோலார் ஹோம் இந்த வீடு பாருங்கள் சோழபுரத்தில் இருக்குது கும்பகோணம் பக்கத்தில் சோழபுரத்தில் ரொம்ப அருமையாக கலை ரசனையோடு கட்டியிருக்காங்க அந்த வீடு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடு முழுமையாக ஒரு சோலார் ஹோம் ஒரு க்ரீன் ஹோம் சோலார் ஹோம் கம்ப்ளீட்டாக சோலார் சிஸ்டத்தின் மூலியமாகவே எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றுற மாதிரி பண்ணியிருக்கோம் ஆன்கிரேடு ஆஃப் கிரேட் சிஸ்டம் இருக்குது இந்த ஆன்கிரேடு சிஸ்டம் இப்போ பாருங்களேன் அதில் அலாம்னு ஒரு ரெட் பட்டன் எரியுது பாருங்கள் இப்போ கரண்ட் இருக்குது ஆனால் ப்ரொடக்ஷன் இல்லை பாருங்கள் ஜீரோ ஜீரோ கிலோவாட் தான் ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு இதுவரைக்கும் ரெண்டரை யூனிட் இத்தனை நாளாக இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு யூனிட் ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு ஆனால் பாருங்கள் இப்போ ரெட் கலரில் எரியுது பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் லைட் எரியுது கரண்ட் இருந்தாலும் ஓடலை ஏன்னு கேட்டிங்கன்னா லோ வோல்டேஜ் இந்த ஆன்கிரேடு சிஸ்டத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு என்னென்னு கேட்டிங்கன்னா லோ வோல்டேஜ் நூற்றி ஐம்பது வோல்ட்டு கீழே இருந்தாலும் சிஸ்டம் ஷட் டவுன் ஆகிடும் பவர் இல்லைனாலும் ஷட் சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகிடும் இதுதான் இந்த ஆன்கிரேடு சிஸ்டத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு ட்ராபேக்கு ஆனால் இன்றைக்கி மட்டும்தான் இங்கே வந்து லோ வோல்டேஜ் இருக்குது இதுக்கு முன்னாடி இல்லை நம்ம அந்த நெட் மீட்டர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நெட் மீட்டரில் ஃபிட் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது கரெக்டாக வோல்டேஜ் என்னென்னு தெரியும் நீங்களே பாருங்கள் நூற்றி நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி எட்டு ஆறு வோல்ட்டு தான் இருக்குது நூற்றி எண்பதுக்கு கீழே இருக்குது அதனால தான் இங்கே வந்து இந்த சிஸ்டம் வந்து அலாம் காட்டுது இப்போ நம்ம மேலே போய் பேனல் பார்த்துட்டு திரும்ப கீழே வருவோம் பாருங்கள் அந்த நேரத்தில் வோல்டேஜ் இம்ப்ரூவ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஸ்டம் வந்து ஆன் ஆகி ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்கள் இந்த மாடி பூராமே டைல்ஸ் பதிச்சு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க மாதிரி சோலார் பேனல் போட்டு இடத்த வீணாக்காகாமல் அதை ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு கீழே வந்து இப்போ யார் வேணால் நடந்து போகலாம் கிட்டத்தட்ட ஆறு அடிக்கு மேலே போட்டிருக்காங்க காற்று அதிகமாக தூக்காது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் எடிட் பண்ணி அதில் போட்டிருக்காங்க சோலார் வாட்டர் ஹீட்டர் போட்டிருக்காங்க இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் மேலே ஏன் இப்படி போர்வை எல்லாம் பொருத்தி வச்சுருக்காங்கன்னா உபயோகம் இல்லாத போது தண்ணி ரொம்ப சூடாகி கொதிச்சுக்கிட்டே இருக்காமல் இதை ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி போர்வை போடுறதா ஒரு மெத்தடு இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள் நான் கீழே நடந்து போகிறேன் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் நடந்து போகலாம் உங்கள் தலையில் இடிக்காது ரொம்ப அருமையான ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் போட்டு பண்ணியிருக்கு நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கு இதில் மூணு ப்ளஸ் மூணு கிட்டத்தட்ட ஆறு கிலோவாட் பேனல் போட்டிருக்கோம் மூணு கிலோ ஆன் கிரேடும் மூணு கிலோவாட் ஆஃப் கிரேடும் போட்டிருக்கோம் ஆஃப் கிரேட்டுக்கு பேட்ரி வச்சு ஏற்கனவே பழைய வீட்டில் இருக்கும்போது மூணு கிலோவாட் ஆஃப் கிரேட் போட்டிருந்தோம் அந்த ஆஃப் கிரேட்டை புது பில்டிங்கும் கொண்டாந்துட்டாங்க அப்போ மூணு கிலோவாட் ஆஃப் கிரேடு மூணு கிலோ வாட்டை ஆன் கிரேடு இந்த ஆஃப் கிரிட்டுக்குரிய பேட்ரி இன்வெர்ட்டர் எல்லாத்தையுமே டிசி கேபிளை ரொம்ப தூரம் கொண்டு போகக்கூடாது அதனால பேனல் ரொம்ப பக்கத்துலேயே கொடுத்துட்டாங்க அப்போ இதிலேருந்து இந்த டிசி கேபிள் போகும்போது ஃபார்ட்டி எயிட் ஓல்ட் நாலு பேட்ரி போடுறதுனால ரொம்ப பக்கத்துலேயே மேலே ஒரு ரூம் கட்டி அதுக்குள்ளே த்ரீ வாட் இன்வெர்ட்ரு நாலு பேட்ரி பேட்ரிக்குரிய சிஸ்டம் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி எமர்ஜென்சி காலத்தில் அதுக்கு இபி பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு ஹைப்ரிடாக மாற்றுற மாதிரி அதுக்குரிய ஆப்ஷன்ஸு எல்லாமே வச்சு பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது இவ்வளோ ரெடி பண்ணியுமே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இபி பில்லு அவருக்கு வரவே இல்லை கிட்டத்தட்ட மூணு வருஷமாக இந்த சிஸ்டத்தை அவர் யூஸ் பண்ணுறாரு இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கரெக்ட் கரண்ட்டு பில்லே அவர் கட்டலை இதுக்கு மேலே பாருங்கள் இந்த ஆன்கிரேட்டில் செகண்ட் பார்ட் வந்து ஆன்கிர்டு சிஸ்டம் அதாவது டைரெக்டாக இபிக்கு போகிறது அதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் எயிட்டி ஓல்ட்டு இங்கேருந்து கொண்டு போகிறோம் அப்போ டிசி பவரே ஃபோர் எயிட்டி ஓல்ட்டாக கொண்டு போகும்போது ஆம் பேர் ஃபோர் எயிட்டி ஓல்ட்டு கொண்டு போகும்போது லாஸ் வந்து மினிமைஸ் ஆகுது இப்போ பாருங்கள் நம்ம கீழே போய் பார்க்கலாம் கீழே போய் பார்க்கும் பொழுது வோல்டேஜ் இம்ப்ரூவ் ஆனதுனால ரெட் கலரில் அலாம் பட்டன் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது இப்போ பாருங்கள் க்ரீன் கலராக எரியும் பாருங்கள் இப்போது சிஸ்டம் ஆன் ஆயிடுச்சு இப்போ சிஸ்டம் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோவாட் ப்ரொடக்ஷன் ஆகுது பாருங்கள் கரெக்ட் பவர் டூ பாயிண்ட் ஃபைவ் நைன் வாட்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு யூனிட் ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு நெட் மீட்டரில் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது வோல்டேஜ் பாருங்கள் நூற்றி எண்பதுக்கு மேலே நூற்றி தொண்ணூற்றி ஏழு வந்துருச்சு அப்போது சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது இது தாங்க ஆன்கிரேட் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் ஆன்கிரேட் மூலிமா இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளையும் அவர் சார்ஜ் பண்ணிக்கிறார் பெட்ரோல் போடவே இல்லை ஒரு வருஷமாக இந்த வண்டியை இருக்காரு ஒரு சார்ஜுக்கு ஐம்பது கிலோமீட்டர் கொடுக்குது இதுவும் சோலார்லேயே சார்ஜ் ஆகிடுது அப்போ இவருக்கு குக்கிங்லேருந்து லைட்டிங்லேருந்து இருந்து கூலிங்கில் இருந்து வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மொத்தம் கொண்டு சோலார்லேயே பயன்படுத்துகிறாரு இவருடைய வீட்டை பாருங்கள் இவர் சொல்கிறதையும் நீங்கள் கேளுங்க இவர் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள் இருட்டாச்சுனாக்கா வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக லைட் எறிகிற மாதிரி ஒரு பேனல் தனியாக செட் பண்ணி வச்சுருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக நைட்டில் எரியும் காலையில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் வந்து லைட் சுவிட்ச்சு போடணுங்கிற அவசியமே கிடையாது எல்லாமே சோலார் சிஸ்டத்துலேயே ஆட்டோமெட்டிக்காக செஞ்சு வச்சுருக்கோம் இந்த வீடு வந்து ஃபுல்லாகவே சோலார்லேயே எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து சோழபுரத்தில் இருக்குது மெயின் ரோட்டில் இந்த வீடு இருக்குது மூணு கிலோவாட்டை ஆன் கிரேட் சிஸ்டம் போட்டிருக்கேன் மூணு கிலோவாட்டை ஆஃப் கிரேடு சிஸ்டம் போட்டிருக்கேன் இது ஆன் ஆஃப் கிரேடு சிஸ்டத்துக்குள்ள பேட்ரி இன்வெர்ட்ரி இது வந்து இதுலேயே நான் ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வீட்டுக்கு தேவையான அனைத்தும் எனக்கு இதில் வேலை செஞ்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது அது இல்லாமல் தனியாக மூணு கிலோ வாட்டு வந்து ஆன் கிரேட் சிஸ்டம் போட்டிருக்கேன் ஒரு நாளைக்கு பன்னெண்டு யூனிட்டு நான் ஈபிக்கு பவர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இது போட்டதுனால கரண்ட் பில்லு ஒரு பைசான இது வரைக்கும் இந்த போட்டு ஒரு வருடமாக போகுது ஒரு ரூபா கூட நான் பணம் கட்டலை கரண்டு பில்லு வீட்டில் ப இருபது மணி நேரம் இருபத்த இருபத்தி ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு ஃப்ரிட்ஜ் ஓடிக்கிட்டு இருக்கு ரைஸ் குக்கரு வாட்டர் மோட்டரு எல்லாமே யூஸ் இருக்கேன் எங்களுடைய இந்த வீடியோ கால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாதிரி கீழே இருக்கிற அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்பப்போ போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும்